இந்த வீடியோவில் லராவல் ப்ரொஜெக்டை ரன் பண்ணிக்க வர இந்த எரரை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுவது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டஸ்ட் டோன்ட் எக்ஸிஸ்ட் டார்கெட் கிளாஸ் டஸ்ட் டோன்ட் எக்ஸிட் என்ற எரரை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுவது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லராவல் ப்ரொஜெக்டை ரன் பண்ணிக்க இந்த எரர் வருது, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதில் எழுதியிருக்கிற ரவுட் எழுதியிருக்கு, அந்த ரவுட்டை வந்து இப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்படி சேஞ்ச் அதில் வந்து இன்சர்ட்டுக்குரிய இன்சர்ட் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிற ரவுட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்படி சேஞ்ச் பண்ணுற மூலம் அதில் வந்து அந்த எரர் இல்லாமல் இந்த லராவல் ப்ரொஜெக்டை ரன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்சர்ட்டுக்கு எழுதின ரவுட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதில் இன்சர்ட்டுக்கு எழுதின ரவுட்டை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் எழுதுகிற மாதிரி இப்படி சேஞ்ச் பண்ணுற மூலம் அந்த எரர் இல்லாமல் ப்ரொஜெக்டை ரன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரவுட் ப்ரேக்கெட்டுக்குள்ளே ரவுட் கோலன் கோலன் போட்டு கெட்டெண்ண மெதட்டை கோல் பண்ணி ப்ரேக்கெட்டுக்குள்ளே இன்சர்ட் அண்ட மெதட்டு தன்சில் இன்சர்ட் அண்டதை கோல் பண்ணி அதுக்குள்ளே கமா கொடுத்துட்டு அங்கால சுடன் கண்ட்ரோலர்ன்றதை வந்து கொடுத்து சுடன் கிரியேட் கண்ட்ரோலர்ன்றதை கொடுத்துட்டு தொடர்ந்து கோலன் கோலன் கொடுத்து கிளாஸ்ன்றதை கொடுத்துட்டு கம அங்கால இன்சர்ட் ஃபோம்ன்றதை கொடுப்பமாக இருந்தேன் கம இன்சர்ட் ஃபோம்ன்றதை கொடுத்துட்டு இதை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள தான் கொடுத்துட்டு தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் அந்த எரர் இல்லாமல் ப்ரொஜெக்டை ரன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி இதில் வந்த டார்கெட் கிளாஸ் டஸ்ட் நாட் எக்ஸிட்ன்ற அந்த எரரை வந்து ரவுட்டை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது மூலம் இப்படி சேஞ்ச் பண்ணுறது மூலம் இந்த எரரை வந்து இல்லாமல் செய்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.